மனசுக்குள்ள நீ இருக்க. ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியல. எங்கிட்ட உன்னுடைய நிழல் மட்டும்தான் இருக்க. நிழலை வச்சு உன்னுடைய பிம்பத்தை நான் வரையலாம். ஆனா பிம்பத்தோட வாழ முடியுமா? ஏன் முடியாது? நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ வெறும் கனவா? நீ காணல் நீர் தானா? இல்ல, நீ வெறும் நிழல் மட்டும் இல்ல, நீ நிஜமும் கூட. என் மனசு சொல்லுது நீ இருக்க, நீ இங்கதான் எங்கேயோ இருக்க. நிஜமா நீ இருக்க. என் அடி மனசுடைய ஆழத்தில் இருந்து ஒரு குரல் சொல்லுது நீ இருக்க. உன்னை தேடுவேன், தேடி கண்டுபிடிப்பேன், நிச்சயமா கண்டுபிடிப்பேன். இதுதான் என் வாழ்க்கையா? உன்னை கண்டுபிடிக்கலாம் எனக்கு வாழ்க்கையே இல்லையா? நீ இல்லாமனா என்ன பண்ண போற? பேசுகிறியே. என் மனச என் உயிரை போட்டு நீ பேசுகிறியே. வெறும் கனவோட தானா நான் வாழ்றேன்? இல்ல, கற்பனையுடைய எல்லையில வாழ்ந்துட்டு இருக்கேன். காணல் நீரா தெரியற உன்னை என் கண் முன்னாடி நிஜமா தேடி கண்டுபிடிச்சு பார்ப்பேன். மனசுல தோன்ற கற்பனைக்கு இதுதான் ஒரு முடிவு அப்படின்னு கோடு போட்டு வர இருக்க முடியுமா? முடியாது. கற்பனைக்கு தான் இல்லையே கிடையாது. நான் அப்போ வந்து கற்பனையா கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேனா? காட்டில் இருக்கிற கொடிய மிருகம் வீட்டுல வந்து மனுஷன் கூட வாழ முடியாது. வீட்டுல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் காட்டுல இருக்கிற மிருகத்தோட போய் வாழ முடியாது. ஆமா, நான் யாரு? மனுஷனா இல்ல மிருகமா? நான் யாரு? எனக்கே புரியாத ஒரு விஷயத்தை நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? சக்திக்கே தெரியாத ஒரு விஷயம் சிவனுக்கு எப்படி தெரியும்? மறைஞ்சு போன வாழ்க்கை, மனசுல இருந்து அழிஞ்சு போன காதல், தொலைஞ்சு போன துயரம், தொலைஞ்சு போன காதல், இதெல்லாமே மாயம். கண்ணாடிக்கு முன்னாடி மனுஷன் நிக்க முடியாது. அப்படி நின்னா மாயமே காட்சி, காட்சியும் மாயம், காட்சிகள் உறவு இல்ல, உறவுகள் காட்சியும் இல்ல. ஆனா நீ நீ உறவு. உறவுங்கிறது ரத்தத்துடைய அழுத்தம், அழுத்தம் ரத்தத்துடைய கொதிப்பு.
மனசு எல்லாமே தவிக்கிறேன். தவிக்கிறேன்டா, ஏன் தவிப்பு உனக்கு புரியாது. தவிக்கிறவதா தவிப்பா, தவிக்காதவன் தவிப்பா. நீ ஒரு மனுஷன், கலைஞன். நீ ஒரு கலைஞன், ஓவியன். நீ ஒரு ஓவியன், துயரங்களை சுமந்துகிட்டு கலைக்குள்ள வாழற ஒரு தெய்வீக பிறவி நீ. ஒரு பித்தனா, எந்த விதமான குறிக்கோடு இல்லாம உன்னை ஒரு ஓவியமா வரைஞ்சேன். நீ வெறும் நிழலா மட்டும் இருந்தா உன்கிட்ட இருந்து நான் விலகி இருக்கலாமே. ஆனா ஏன் என்னால அது முடியல? ஏன் உன்னை வரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இனம் புரியாத உணர்வு என்ன ஆட்டி படைக்குது? ஏன் 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 இப்படி? நான் ஏன் இப்படி புரியல 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 எனக்கு வாழ்க்கை புரியல. ஏன் வாழ்றேனே புரியல. புரியாம நான் எதுக்கு வாழணும்? நான் எதுக்காக வாழணும்? நான் எதுக்காக வாழணும்? புரியாம எதுக்காக வாழணும்? ஏன் வாழணும் பூமிக்கு வரமா? நான் ஏன் வாழணும்? வேண்டாம் 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 வேண்டாம், வாழ வேண்டாம் வாழ வேண்டாம். இப்படி ஒரு இனம் புரியாத உணர்வோட ஒரு சித்திரவதையோட வாழ வேண்டாம். நான் சாகிறது தான் சரி. நான் சாகிறதா சரி. செத்துருட்டுமா செத்துருட்டுமா செத்துட. இல்ல சாக மாட்டேன். நான் வாழணும், உனக்காக வாழணும். உன்னை தேடணும், உன்னை கண்டுபிடிக்கணும், உன்னோட வாழணும், உன்னை பார்க்க போற அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன், உன் கூட பேச போற அந்த நாளுக்காக நான் வாழத்தான் போறேன். உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன்னை கண்டுபிடிப்பேன். நீ நிழல் இல்ல, நீ வெறும் நிழல் இல்ல, நீ நிஜம். நீ நிஜம், உன்னை நான் விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். அப்பா
என்ன கதம்மா? அப்பா, நீங்க வாங்கி கொடுத்த இடத்துல வீடு கட்ட எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். பேங்க்ல லோனும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனா அது உங்ககிட்ட சொல்லல. சொல்லாம பண்ணது தப்புதான், அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனா இப்போ அதுவும் ஓகே ஆயிடுச்சுப்பா. கணமா, உன் வாழ்க்கையில உனக்கு எல்லாமே நல்லது தாண்டா நடக்கும். அப்பா, என் வாழ்க்கைங்கிறது உங்களோடதுப்பா. என்னோட கால் தடம் எல்லாம் உங்க கால் தடத்துக்கு பின்னால. நான் நிறைய யோசிப்பேன்பா, யோசிச்சதுக்கு பிறகும் யோசிப்பேன். இது எதுக்கு நாம யோசிக்கணும், அப்பா தான் யோசிப்பாருன்னு. அப்புறம் யோசிச்சுதான் அழிச்சிருவேன், ஏண்டா யோசிச்சோமேன்னு முழிப்பேன். இப்படி ஒரு அப்பா யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு பொறாமையில தவிப்பேன். அப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் நின்னு அப்பா அப்பான்னு துள்ளி குதிச்சு சிரிப்பேன். அப்பா, என் உலகம், என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எல்லாமே நீங்க தான்ப்பா. உங்க தோள்ல எப்பவாவது துண்டு போடுவீங்கப்பா, அத இனிமே போடாதீங்கப்பா. ஏன்னா நான் எப்பவுமே உங்க தோள்ல கிடக்குறேன்ப்பா. வலிக்குதுப்பா அந்த துண்டு. கணமா, இப்ப சொல்லிட்டல்ல, என் மரணத்தில் கூட அந்த துண்டை போடுவேன். அப்பா, உனக்காகவே வாழ்வேன், உனக்காகவே சாவேன். அப்பா, சந்தோஷத்துல ஆரம்பிச்சிருக்கேன்பா, என் சந்தோஷத்தை கெடுக்க கூடாதுப்பா. நீங்க வாழ்வீங்கப்பா, 100 வருஷம் வாழ்வீங்க. எனக்கு நீங்க வேணும்பா, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லப்பா. இந்த வீடு கட்டுற விஷயத்துல நாம தெளிவா ஒரு முடிவெடுக்கணும். அந்த உலகம், அந்த வாழ்க்கைக்குள்ள நாம நுழையணும். உலக உருண்டைய நம்ம இஷ்டத்துக்கு திருப்பி விடணும். சுத்தனும்பா, அது சுத்தனும். நம்ம ஆசைப்படி அப்பா, உலக உருண்டைய மட்டும் சுத்தக்கூடாதுப்பா, இந்த உலகத்தையே சுத்தணும். நீங்க, நான், என் அம்மா, எல்லாரும். இல்லாதவங்களை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க, அவங்க இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா இங்க இருக்காங்க என் மனசுல,
பாய்ச்சிய ரத்தத்துல என் நரம்புல என் மூளையில என் மூச்சு காத்துல எல்லா இடத்துலயும் அம்மா இருக்காங்கப்பா. பெத்து வளர்த்தவள நான் யாருக்கும் தத்து கொடுக்க முடியாதுப்பா. கணமா, வழி தவறி போன வெள்ளாட்ட தேடி அலையக்கூடாது. ஆனா அந்த ஆடு திரும்பி வரும். அந்த ஆட்டுக்கு தெரியும் அதோட வழியும் வலியும். அப்பா, மனசோட துக்கம் மனசுக்கு தான் தெரியும். அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா. சோகம்ப்பா, அதை தாங்கிறதுக்கு தானப்பா மனசு. அதை கத்துக்கணும் இல்லையாப்பா. உருண்டைய உருளுக்கட்டையால அடிச்சிட கூடாது இல்லையாப்பா. நீங்க அப்படி எப்பவும் செஞ்சிடாதீங்க. நீங்க என் அப்பா, உங்களுக்கு இல்லாத உரிமை இல்லை. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே நான் உங்க மகளாத்தான் இருப்பேன். அப்படித்தான் எப்பவுமே இருப்பேன். நீங்க மறந்துடாதீங்க. நான் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இதுக்கு மேல நான் எதையுமே பேச விரும்பலம்மா. அப்பா, நீங்க எதுவுமே சொல்லலன்னா எப்படிப்பா? கணமா, அவஸ்தைகளை அனுபவிக்கணும். அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. கண்ணீருக்கு காரணம் தேட முடியாது. தேட ஆரம்பிச்சா கண்ணீரே வராது. வணக்கம்மா. வணக்கம். உள்ள வரலாமா? ப்ளீஸ். நல்லா இருக்கீங்களா? ம். கேனை உட்காருங்க. ம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பேசணும்னு வந்துட்டீங்க, பேச வேண்டியதானே? ஸ்னேகா மேடம், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பூர்வீகம் என்ன? புகலிடம் என்ன? இது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே உங்க அம்மான்னு. அவங்க உங்க அம்மா இல்லை.